சுவையான கிழங்கா மீன் குழம்பு செய்வது எப்படின்னு இப்ப பாக்கலாம். நம்ம இந்தியால கிழங்கா மீன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், நீங்க வாங்கி செய்யுங்க. எங்களுக்கு இங்க கிடைக்காது, அதனால இந்தியன் ஸ்டோர்ல ஃப்ராசன் செக்ஷன்ல லேடி ஃபிஷ்னு இருக்கும், நான் அதை எடுத்துதான் செய்வேன். இது கிழங்கா மீன் தான். மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்திருக்கேன், அதில் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். வெங்காயம், தக்காளி, தக்காளி நிறையா எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்க தேவையான பொருட்கள் என்ன என்ன அப்படின்னா, தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு வெங்காயமும் நான் போட்டுக்குவேன். இது வந்து அரிசி கழுவி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வயிறு புண்ணெல்லாம் வராம இது இது பண்ணும், அதனால நான் இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்க தேவையான பொருட்கள் வந்து என்ன என்ன அப்படின்னா, கடுகு, சீரகம், வெந்தயம், இது வந்து மல்லித்தூள் கொஞ்சோண்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன். நான் மீன் எடுத்து வச்சிருக்கேன். மீன் குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சிட்டேன் நான். இப்போ மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் நான் சொன்னேன்னா, உங்கள்கிட்ட தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, அதோட கொஞ்சோண்டு வெங்காயமும் கட் பண்ணி போட சொன்னேன் உங்களை. இவ்வளோண்டு போட்டுக்கிட்டா போதும். தக்காளியும் நான் சேர்க்கிறேன். தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு தக்காளியை இங்கே சேர்த்துக்கிட்டு ஒரு தக்காளியை வதக்கி சேர்த்துக்குவோம். கரைக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்துல புளிய மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க, அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு எலுமிச்சை அளவு புளிக்கு மூணு கரண்டி எடுத்திருக்கேன் நான். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டுக்கோங்க. தேங்காவை இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வீடு தான் நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதில் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்க போகிறேன். நல்லா கலக்கிட்டு இருக்கேன் இப்போ நான். நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா வேலையுமே இதை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு தாளித்து வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு இந்த குழம்பை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கடைசியாக மீனை போட்டு இறக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா போடுறேன். தாளிக்கிற ஜாமான் எல்லாம் கடுகு மோத போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஜீரகத்தை போடும். அடுத்தது அடுத்தது வெந்தயத்தை போடும். இப்போ வெங்காயத்தை சேர்க்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்கள்கிட்ட வெங்காய வதக்கம் இருந்தாலும் கரைச்சி வச்சிருக்கா வெங்காயம், தேங்காய் எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சிருக்க புளி எல்லாம் கரைச்சி வச்சிருக்கா கரைசலா இதுல ஊற்ற போறேன். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். வெங்காயம் வதக்கி இருந்த வெங்காயம் தக்காளியில அந்த களம் கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்காம இறக்கிட்டீங்க அப்படின்னா பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதனால இதை நல்லா குழம்பு நீ எடுத்து வாயில ஊத்தும் போது புளிக்குழம்பு டேஸ்ட் இதுல இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்குதான் நம்ம மீனை போட முடியும். அதனால நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும். இது மட்டும்தான் இந்த குழம்பு ஈஸியா செய்யற குழம்பு. இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மீன் குழம்பு இப்ப நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, கொஞ்சம் திக்காவும் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இப்ப நீங்க எடுத்து ஊத்தி வாயில டேஸ்ட் கூட பாத்துக்கலாம். இப்ப நான் வெஜிடேரியன் மீன் சாப்பிடாதவங்களுக்கு நீங்க இந்த குழம்புலயே எடுத்து கொஞ்சம் தனியா வச்சு வேற காய போட்டு கூட புளிக்குழம்பா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த குழம்புல நான் மீனா ஒண்ணு ஒன்னா போடுறேன். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. மீன் எல்லாம் போட்டாச்சு. மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. நான் மாங்காயை போடுறேன். இது கொஞ்சம் பழுத்த மாங்காயா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் லேட்டா கடைசியா ஆட் பண்றேன். நீங்க கொஞ்சம் காயா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டுருங்க. மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க, இல்லட்டினா மீன் உடஞ்சி போயிடும். இப்ப சுவையான கிழங்கா மீன் மாங்காய் போட்டு குழம்பு ரெடியா இருக்கு. நீங்களும் இந்த மீன் குழம்ப செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நாங்க இப்ப சாப்பிட போறோம்.